Hi guys, welcome to IMAYAMCRAFTS. Na pudusa bag on irukken paakringala. So the thuni vandha material pathina vandha kalamkari thuni. So background full ave vandu indha item da vandu edhukku ore rendu moonu videos or 4 5 videos adhu vandu full ah indha background la da irukum. So paakradhukku konjam look ah irukku. So இது ரிலேட்டடாக இந்த மெட்டீரியல் ரிலேட்டடாக வந்து நிறைய பேக்ஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணிட்டு இருக்கிறோம், கலம்கரி பேக்ஸு. ஸோ அது இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இது பேர் வந்து ஷாப்பிங் பேக்ஸ். ஓகேங்களா, ஷாப்பிங் பேக்ஸ் தெரியுதுங்களா? இந்த பேக்கோட பேர் வந்து ஷாப்பிங் பேக்ஸ். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து இதோட யூசேஜ் இருக்கும் சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக்ஸ் இது வந்து எப்படின்னா ஒரு ஃபோல்டபிள் டைப் ஃப்ளெக்சிபிள், பார்த்துக்கலாம், ஒரு ஃபோல்ட் ஃப்ளெக்சிபிள் டைப்பு. நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வந்து மடிச்சுக்கலாம், அண்ட் சாரி எந்த பக்கம் வேணாலும் இல்லை. ஸோ ஒன்ஸ் இப்படி தான் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து அழகாக கூட ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து ஸ்க்ரோல் வந்து சூப்பராக பண்ணிக்கலாம், அழகாக ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து கை கடக்கமாகவே இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து கைக்கு அடக்கமாகவே இந்த மாதிரி ஒரு பவுல் ஷேப்பில் வந்து இந்த பேக். சரி, இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டெப் ஒன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டெப் டூ, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை டேர்ன் பண்ணிவிட்டு இதோட ஹேண்டிலுக்கு பார்த்திங்கன்னா, ஸோ நீங்கள் இப்படி தூக்கினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு சர்க்கிள் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேக் வந்து வந்துடும். சரி, இதை நான் வந்து இப்படி இப்படி வந்துட பிறகு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து திங்க் பண்ணுவீங்க. அதுக்கு இன்னொரு வழி சொல்கிறேன். ஸோ ஸ்டெப் த்ரீ, இந்த ஜிப் இருக்குங்களா, இந்த பார்த்திங்கன்னா ஜிப்பு. ஸோ இது ஜிப்பு பார்த்திங்கன்னா வச்சு நிறைய வெரைட்டி ஆஃப் ஜிப்பு வந்துருக்கு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர், இது பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் போட்டிருக்காங்க. பட் நாம் வந்து என்னென்னா வந்து பிளாக் போடாமல் சில்வர் போடுறோம். சில்வர் போடுறோம்னா ஸோ இந்த க்ளா இந்த ஒரு மெட்டீரியலோட குவாலிட்டி ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்னோம்னா ஜிப்பை வந்து சேஞ்ச் பண்ணி, ஸோ அது வந்து நம்ம சின்ன இது ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நோ கம்பார்ட்மெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இதில் பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். சரிங்களா? ஃபுல்லாக துணியோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் கலர் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ். ஸோ இப்போ இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியலில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த எலிஃபெண்ட் இருக்கிற மாதிரி, எலிஃபெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த எலிஃபெண்ட் இருக்குன்னா இதே மெட்டீரியலில் வந்து நான் வந்து ஜூன் இந்த பேக் இருக்குது, இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பேக். அகெயின் சொல்கிறேன், இந்த பேர் வந்து ஷாப்பிங் பேக். ஓகேங்களா? இந்த ஷாப்பிங் பேக் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். உங்களுக்கு எப்படி ஃப்ரேம் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இந்த பேக் இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் எங்கே ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு டூ ஆர் த்ரீ செட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரினா உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக். இன்னொரு மாடல் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ காமிச்சலாம் உங்கள்கிட்ட பேக் வந்து இப்படி தான் இருந்தால் இதுக்குள்ளே பொருள் வச்சா ஸோ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இருங்க, அதை காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பொருள் வச்சா இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து பேக்ஸில் வந்து ஓப்பன் பண்ணி உள்ள பொருள் வச்சா உங்களுக்கு இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு வரும். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் போட்டு வச்சுருக்கோம். பிளாஸ்டிக் மீன்ஸ் கேரி பேக் அப்படி கிடையாது. இப்போ வந்து உள்ளே வந்து எந்த டைப் வந்து நம்ம போட்டோம், இப்போ பொருளாக வந்து பார்த்திங்கன்னா பொருளாக ரேப் பண்ணி இது பண்ணி, ஸோ ஒரு உள்ளே பார்த்திங்கன்னா இந்த பஞ்சு இருக்கு ஃபோம் வச்சு நம்ம உள்ளே வந்து போட்டிருக்கோம், ஃபோம் தான் போட்டிருக்கோம் உள்ளாரே. ஸோ அந்த உங்களுக்கு வந்து ஒரு டெமோ காட்டுறதுக்கோசரம் நான் உங்களுக்கு என்ன மாடல் காமிச்சேன். சரிங்களா? ஆக்சுவலி இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, யூஸ் பண்ணி பாருங்கள்.
ஷாப்பிங் பேக் வந்து எங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு வெளியே போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ இது ஒரு மாடல், இது ஒரே கலரில் நீங்கள் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கலர் இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். சேம் தான், சேம் கிடையாது, சேம் சைஸு பட் ஆனால் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ளவர் போட்ட மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூனிக் யூனிக் கலர்ஸாக இருக்கும், பொம்மலாட்டம் ஆடுற மாதிரியே இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூனிக் கலர்ஸில் இருக்கும். அண்ட் இது அப்படியே க்ளோஸ் பண்ணுறதுக்கு, யூசேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஃப்ரீக்வெண்ட்டாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம், உங்களோட பேக்ஸ் சைஸே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு ஹேண்ட் ஒரு கைக்கு வந்து அடக்கமாகவே இந்த பேக் வா. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கைக்கு வந்து அடக்கம் வந்துடும் கரெக்டாக, வந்து இந்த ஒரு ஹேண்டில் கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு கைக்கு வந்து அடக்கம் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு வந்து இந்த பேக்கை வந்து நம்ம வந்து அழகாக வந்து ரவுண்ட் பண்ணி ஒரு ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வெறும் வந்து இவ்வளோ இப்படி தான், வெறும் வந்து நம்ம இப்படி இந்த அழகாக ஃபோல்ட் பண்ணுறதுல தான் இருக்கேன். இது அழகாக நீங்கள் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி சூப்பர், அவ்வளோதான். ஜஸ்ட் இப்படி யூஸ் பண்ணுங்கள், இந்த க்ளோஸ் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து இந்த மாதிரி நீங்கள் அழகாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணதை யூஸ் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் யூஸ் பண்ணு. எங்கேயாவது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அலமாரியில் எடுத்து வைக்கிறதுக்கோ இல்லை வந்து நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு ஷெல்ஃபில் எடுத்து வைக்கிறதுக்கோ உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து அடுத்த கலர் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர். ஓகேங்களா, ரெட் கலர், ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் வந்து அட்ராக்டிவ் கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்று ரெட்டு. அண்டு பார்த்திங்கன்னா வந்து பிளாக், பிளாக் வந்து அது ஒரு யூனிக் கலரில் இருக்கும் இந்த பேக்கில், ஷாப்பிங் பேக்கில் பிளாக் வந்து ஒரு யூனிக் கலர். ஓகேங்களா, அடுத்து இந்த மாதிரி மாடலில் வந்து இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, சங்கு வந்து ஃப்ரேம் பண்ண மாதிரி உங்களுக்கு. தென் ஆஃப்டர் இது வந்து நீங்கள் மாடல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த கலர் பார்ப்போம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஃப்ளவர் டைப் வந்து பிரிண்ட் பண்ண மாதிரியே இருக்குது, ஃப்ளவர் வந்து மாடல் அந்த மாடல் பிரிண்ட் பண்ண மாதிரியே இருக்குது, ஃப்ளவர் அண்டு லீஃப். யா சரி பாருங்கள், உங்கள்கிட்ட கூட எடுத்துக்க முடியும், ஃப்ளவர் அண்டு லீஃப். தென் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியாச்சு இதை வந்து அழகாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும், சேம் டைப் ப்ராசஸ். அழகாக நீங்கள் ஃபோல்டு கூட இப்படியே நீங்கள் மடித்து கூட ஃபோல்டு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து இப்படி தான் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணணும், அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஒரு கடைசியாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஹேண்டில், இந்த ஹேண்டில் நீங்கள் அழகாக இது பண்ணி இப்படி போட்டு ஒரு இது கூடயே வச்சு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அழகாக வந்துச்சுன்னா ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு பேக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். தென் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் வந்து இந்த பேக்ஸ் இருக்குது. நேம் வந்து ஷாப்பிங் பேக்ஸ், ஷாப்பிங் பேக். தென் ஃபைனலி இன்னும் ஒரு ரெண்டு பீசஸ் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. தென் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நான் காட்டினேன்னா அதே சேம் இதுதான். ஓகே, தென் இதே ஃப்ளவர் இது டைப். ஃபைனலி ரீச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல, கண்டுபிடிச்சிட்டிங்களா சூப்பர். ஸோ இதுதான் அந்த பேக்கு. ஸோ உங்கள் பேக்ரவுண்டில் இப்போ இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக உங்கள் பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்குது அதுதான் இந்த பேக்கு. நான் ப்ரீவியஸாக சொன்னேன்ல உங்கள்கிட்ட இந்த பேக்ரவுண்டில் என்ன கலர், பேக்ரவுண்டில் இருக்கிற வந்து கலம்கரி அது துணி தான் இப்போ நாம் வந்து பேக்கை வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரியணுக்கோசரம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கலம்காரி துணியில் வந்து ஒரு ஒரு பீஸஸும் ஒரு ஒரு கலர் வந்து யூனிக்காக இருக்கும்,
ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து மாறவே மாறாது. இந்த ஷாப்பிங் பேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது, பட் வந்து மெட்டீரியலை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஒத்து பார்த்தா தான் தெரியும். அந்த மெட்டீரியல் வந்து ஒரு பீசஸ், இப்போ இது ஒரு கலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த எலிஃபண்ட்டும் இந்த வந்து ஒரு ஃப்ளவர் போன மாதிரி ஒரு கலர் இருக்குதுன்னா இதே மாடலு, பட் ஆனால் இந்த ஃப்ளவர் இருக்காது, அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு சங்கு இருக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஒரு லீஃப் இருக்கிற மாதிரியோ, ஸோ அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து இதில் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எதுவுமே வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு நிலைத்தன்மையாகவே இருக்காது, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி நம்ம அழகாக ஒரு இடத்துல வச்சுக்க வேண்டியதான், நம்ம வந்து எப்போ வேணுமோ அந்த பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். So okay, thank you for everything. So have a good day. Bye.